அன்பிற்கினிய விஸ்டம் கல்வி வழிகாட்டி நேயர்களே, உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய தினம் மத்திய அரசு அறிவித்துள்ள ஐஏஎஸ் தேர்வை பற்றிய விவரங்களை பார்ப்போம். இந்த ஐஏஎஸ் தேர்வு என்பது இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் மத்திய அரசு நிறுவனங்களில் பொறியியல் துறையில் மிக உயர்ந்த பதவிகளை நிரப்புவதற்காக இந்த தேர்வானது நடத்தப்படுகின்றது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் வரிசையில் ஐஏஎஸ் என்பது அதிக முக்கியத்துவம் வாய்ந்த பதவிகளை நிரப்புவதற்கான தேர்வாகும் இந்த தேர்வு. இது பொறியியல் படித்த மாணவர்கள் எழுதக்கூடிய தேர்வு. இன்ஜினியரிங்ல என்ன பிரான்ச் எடுத்து படிச்சிருந்தாலும் இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம். இந்த எக்ஸாம் வந்து மூன்று கட்டங்களாக நடைபெறும். முதல் நிலை தேர்வு, பிரிமினரி எக்ஸாம், அப்புறம் வந்து மெயின் எக்ஸாம், இரண்டாம் நிலை தேர்வு, அப்புறம் வந்து பர்சனல் இன்டர்வியூ, நேர்முக தேர்வு. இந்த மூன்று கட்டங்களாக நடைபெறும். இது வந்து இந்த பிரிமினரி எக்ஸாமுக்கான கால் ஃபார் வந்து இப்ப நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி வந்து அக்டோபர் 22. இது வந்து மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் இணையதளத்துல யூபிஎஸ்சியினுடைய வெப்சைட்ல போயிட்டு மாணவர்களை விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறதா, விண்ணப்பிக்கிறதுக்கு 200 ரூபாய் கட்டணம். இந்த தேர்வு வந்து எழுதுவதற்கு வயது வந்து அதிகபட்சமாக 30 வயது. 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்ன பண்ண முடியாது, இந்த எக்ஸாம் வந்து எழுத முடியாது. இன்ஜினியரிங் படித்து முடித்து 30 வயதை தாண்டாதவர்கள், 30 வயதுக்கு உள்ள இருக்கிறவர்கள் தான் இந்த தேர்வு எழுத முடியும். இந்த தேர்வானது வந்து சென்னை, மதுரை தமிழகத்துல 2 இடங்கள் நடைபெறும். இது அல்லாமல் தமிழகத்துக்கு அருகில்னா பெங்களூர், திருவனந்தபுரம் ஆகிய இடங்கள்லையும் இந்த தேர்வுகள் வந்து நடைபெறும். இந்த தேர்வானது வரக்கூடிய ஜனவரி 6 நடைபெறும். இந்த தேர்வு 2019 ஜனவரி 6 இந்த தேர்வு நடைபெறும். அக்டோபர் 22 மாணவர்கள் வந்து இதற்கு விண்ணப்பிக்கணும். இந்த தேர்வானது வந்து 4 பிரிவுகளில் நடைபெறும். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இந்த 4 பிரிவு. வேற பிரான்ச் படித்தவங்க வந்து இதில் ஏதாவது ஒரு பிரிவில் வந்து இதே பிரான்ச் படித்தவங்க அதே பிரான்ச்சில் அப்ளை பண்ணிடுவாங்க. அது இப்போ கெமிக்கல் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் படித்தவங்க அது எது அவர்களுக்கு சார்ந்து வருதோ அந்த பிரிவில் வந்து அவங்க அப்ளை பண்ணலாம். இது எக்ஸாம் வந்து 2 நிலைகளாக நடைபெறும். அதாவது 2 பேப்பரும் ஒரே நாளில் நடைபெறக்கூடிய எக்ஸாம் தான். இது வந்து ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்ட், அப்புறம் வந்து கோர் சப்ஜெக்ட். இந்த மாதிரி 2 பிரிவாக இது நடைபெறும். ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது 200 மார்க் இருக்கும். இந்த கோர் சப்ஜெக்ட் சம்மந்தமாக நடைபெற தேர்வுங்கிறது வந்து 300 மார்க்குக்கும், மொத்தம் 500 மார்க்குக்கு வந்து நடைபெறும். இது எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் க்வெஸ்சன் சொல்லுவாங்க. அதாவது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகள்னு சொல்லுவாங்கல்ல, கேள்வி இருக்கும், கீழே பதில்கள், 4 பதில்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் சரியான பதிலை வந்து நம்ம அந்த ஷீட்டில் வந்து ஷேர் பண்ணணும். இங்கிலீஷில் தான் இந்த எக்ஸாம் வந்து நடைபெறும், இங்கிலீஷில் மட்டும்தான். அதே மாதிரி வந்து இதில் நெகட்டிவ் மார்க்கிங் சிஸ்டம் இருக்குது. 0.33, அதாவது 1/3 வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கும். சரியாக ஒரு கேள்விக்கு, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம், ஒரு கேள்விக்கு 1 மதிப்பெண் அப்படின்னா, ஒரு கேள்விக்கு சரியான பதில் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 1 மதிப்பெண் கொடுக்கப்படும். அதே கேள்விக்கு வந்து நீங்கள் தவறான பதில் எழுதுனீங்கன்னா நீங்கள் எடுத்து வச்ச மொத்த மதிப்பெண்லேருந்து 0.33 வந்து குறைக்கப்படும். நெகட்டிவ் மார்க்கிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இப்போ முதல்நிலை தேர்வு நம்ம விரிவாக பார்க்கலாம். முதல்நிலை தேர்வு வந்து ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்ட். அதில் வந்து ஜென்ரல் நாலேஜ், கரண்ட் அஃபேர்ஸ், லாஜிக்கல் ரீசனிங் இதெல்லாம் வந்து சோதிப்பாங்க. இதை சோதிக்கிற மாதிரி கேள்விகள் இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் க்வெஸ்சன்ஸ் தான். இப்போ நம்ம சிறு பிள்ளைகள் வந்து இந்த விடுகதைகள்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி விடுகதைகள் சொல்கிற மாதிரி சில கேள்விகள் அமைஞ்சிருக்கும். லாஜிக்கல் ரீசனிங் சொல்லுவாங்க, அந்த மாதிரி கேள்விகள் இருக்கும். அந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ், நாட்டு நடப்புகளை அது சம்மந்தமான கேள்விகள், பொது அறிவு, ஜென்ரல் நாலேஜ் சம்மந்தமான கேள்விகளும் இருக்கும். அடுத்து வந்து கோர் சப்ஜெக்ட், அடுத்த பிரிவு, அடுத்த தாள் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அப்ளை பண்ணிங்கன்னா எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக, மெக்கானிக்கல் அப்ளை பண்ணிங்கன்னா மெக்கானிக்கல் சம்மந்தம். அதுக்கேற்ற மாதிரி நல்ல நல்ல தரவாக அதை படிச்சிருக்கணும். இது ரொம்ப இதுக்குன்னு நம்ம தேர்வு செய்து படிக்கூட நம்ம கடந்த அந்த 4 ஆண்டுகளில் பொறியியல் நம்ம தெளிவாக படிச்சிருந்தோம்னா, நல்ல ஒரு புரிஞ்சு படிச்சிருந்தோம்னா இது நமக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அது அவங்களுக்கு கோர் சப்ஜெக்ட் இருக்கும். உள்ள கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க, டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் படித்தவங்களாம் இதில் ஏதாவது ஒரு நெருக்கமான பிரிவை தேர்ந்தெடுத்து அதுக்கு அவங்க கொஞ்சம் கூடுதலாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் இந்த தேர்வை பற்றிய கூடுதல் விவரங்கள், அதற்கு தயாராவது எப்படி, இது போன்ற கூடுதலான விவரங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னால் நம்முடைய விஸ்டம் கல்வி வழிகாட்டி ஃபேஸ்புக் பக்கத்தில் இந்த வீடியோ இருக்கக்கூடிய லிங்க்கில் நீங்கள் கேள்வியாக கேளுங்கள், உங்களுக்கு பதிலாக அளிக்கப்படும். இந்த வீடியோவை யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நம்முடைய விஸ்டம் கல்வி வழிகாட்டினுடைய அந்த லிங்க், ஃபேஸ்புக் லிங்க் இதில் இருக்குது. நீங்கள் அந்த லிங்க்கில் போய் கேள்விகளாக கேட்டிங்கன்னு சொன்னால் அதற்கான பதில்கள் உங்களுக்கு அங்கே அளிக்கப்படும் என்பதை கூடுதலாக தெரிவித்துக் கொள்கின்றோம். கல்வி, வேலைவாய்ப்பு போன்ற தகவல்களை உடனுக்குடன் பெற நமது விஸ்டம் கல்வி வழிகாட்டி பக்கத்தை லைக் செய்யுங்கள். நன்றி.